ஜனாவிஷபவந்தோ வணக்கம் வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல் நம்ம சேனல்ல ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் ஆப்ஸ் இருந்தீங்கன்னா நாங்கள் போடுற அப்படி எல்லாமே உங்களுக்கு உடன் கூடன் வந்து சேரும். இன்றைக்கி இந்த காணொலியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய் ஓட்டில் வந்து காளியம்மனோட உருவத்தை வந்து அதாவது முகத்தை வந்து நம்ம வந்து சந்தன காப்பால் வந்து செய்திருக்கிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு தான் அந்த காணொலியில் வந்து முழுசாக சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். ஸோ அந்த சந்தன காப்பில் வந்து நம்ம வந்து மஞ்சள் சேர்த்துருக்கோம். அதுபோக இந்த சந்தனத்தில் வந்து நாங்கள் வந்து சாக்லேட் வர்ணத்தை சேர்த்துருக்கிறதுனால வந்து அவங்க முகம் வந்து அந்த சாக்லேட் வர்ணத்தில் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து திரிசூலத்தில் வந்து இந்த தேங்காய் ஓட்டை வச்சு எப்படி வந்து சந்தன காப்பு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹவு டு மேக் திரிசூல முனியாண்டி ஐயா சந்தன காப்புன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த தேங்காய் ஓட்டை வந்து எப்படி வந்து அந்த திரிசூலத்தில் வந்து பிக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் கீழே கொடுத்துருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை தட்டி நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும் ஏன் வந்து இந்த தேங்காய் ஓட்டில் வந்து இந்த சந்தன காப்பு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடியார்களுக்கு வந்து சுலபமாக இருக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து திரிசூலத்தில் வைக்காமல் வந்து நேரடியாக வந்து இந்த தேங்காய் ஓட்டிலே வந்து நம்ம வந்து இந்த சந்தன காப்பு செய்திருக்கிறோம். ஸோ வந்து அடியார்கள் வந்து இதை பார்த்து வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலேயே வந்து இல்லத்தில் வந்து நீங்கள் இதை செய்து பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காணொலி வந்து எப்படி இருந்துச்சு, அம்மனோட உருவம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வணக்கம்.